நம்ம நிகழ்ச்சியில் சுவையான சமையலோட செய்முறையை வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சுவையான சமையலோட சேர்த்து சத்தான சமையலும் எப்படி செய்வது என்பதை நம்மளோட செஃப் மால்குடி கவிதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்மணிகளுக்கு வந்து ஏற்படுறது வந்து ரத்த சோகை, அது குறைக்கணும்னா என்ன வகையான உணவுகள் நம்ம எடுக்கலாம்? எஸ், ஒரு நல்ல கேள்விமா இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு அனிமிக்கிறது பிறந்த குழந்தை மட்டும் இல்லைங்க, கருவில் இருக்கிற குழந்தையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட். நம்ம வந்துட்டு அந்த அனிமிக்கை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு ரீசன். நீங்கள் வந்துட்டு அனிமிக்குக்காக போயிட்டு ஒரு டானிக் சாப்பிட்றது, ஒரு மெடிசின் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து டெம்பரவரி சொல்யூஷன் தான். உங்களுக்கு வந்துட்டு கருவிலேயே அந்த குழந்தைய வளர்ச்சி பருவத்திலேயே ஒரு நல்ல ஒரு அயன் கண்டென்ட் உள்ள இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரத்த சோகை அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்கப்படலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்கிறவங்க வந்துட்டு மேஜராக வந்துட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வெளியில் போகணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலே இருக்கிறதுக்கான மெடிசன், வீட்டில் என்ன மாதிரியான மெடிசன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வெல்லம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். ஆமாம், அந்த வெல்லம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு அயன் கண்டென்ட் உள்ளது, அதாவது ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ரத்த சோகையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும், ரத்த சோகையை ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு அந்த வெள்ளம் டெய்லி இந்த நிலக்கடலையும் வெள்ளமும் வீட்டிலே ஜென்ரலாக சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை வந்து வெறுமனை சாப்பிடாமல் வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கன்னா இந்த மாதிரி அனிமிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். செகண்டரி ராகி. ராகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்து கேழ்வரகு. அந்த கேழ்வரகு சாப்பிட்றதுனால நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கூட இல்லாமல் வரும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னா கேழ்வரகு ராகியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இடியாப்பம் பண்ணி சாப்பிட்லாம். ராகியில் ஒரு முருங்கைக்கீரையும் ராகியும், முருங்கைக்கீரையும் அதே மாதிரி அயன் கண்டென்ட் உள்ளது தான். முருங்கைக்கீரையும் ராகியும் கலந்து ஒரு அடை மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா அந்த ராகியில் வந்துட்டு ஆப்பம் கூட ராகியில் வந்துட்டு மேக் பண்ணி சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு விதத்தில் ராகி வெறுமனை நம்ம கூழ் மாதிரி கரைச்சி சாப்பிட்லாம், இல்லை ஒரு சங்கட்டி மாதிரி ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாம். அந்த ராகி இந்த வெல்லம் இதெல்லாம் ரெகுலராக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு அனிமிக்காக போய் டாக்டரை மீட் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப நன்றி மேம், இந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவல். இந்த சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வேக வைத்து உரித்த சிறு உருளை 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், நசுக்கிய பூண்டு 3, கருவேப்பிலை சிறிதளவு, சின்ன ஜீரகம் 1/2 டீஸ்பூன், நசுக்கிய சிகப்பு மிளகாய் 1 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் டிஷ் சிறு உருளை சிகப்பு மிளகாய் வந்துட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். அதை வந்து இப்போ எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்கணும். சிறு உருளை சிகப்பு மிளகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ வந்துட்டு அந்த சிறு உருளை சிகப்பு மிளகாய் எப்படி பண்றது இந்த வறுவல் சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரை பேனை வந்து வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரோஸ்ட்டுக்காக வந்துட்டு நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த வறுவல் பண்ணலாம். இதுக்கு முன்னே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சிறு உருளை பேபி பொட்டேட்டோ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு முழு பிக் பொட்டேட்டோக்கும் பேபி பொட்டேட்டோக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, டெக்ஸ்சர் மட்டும் இல்லை, அதோடைய தோற்றம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக உங்களுக்கு வந்துட்டு செலக்டடாக வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒன்று சின்னது பெருசு இல்லாமல் ஈவனாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்னது வந்து குழஞ்சி போகாமல் பெருசு வந்து வேகாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே சீராக வந்து வெந்திருக்கும். நீங்கள் பெருசு சின்னது ரெண்டுமே வந்து கலந்து போட்டிங்க அப்படின்னா பெருசாக இருக்கிறது வேகட்டுன்னு வெயிட் பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்கிறது வந்து குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் அந்த காய்கறி நீங்கள் கட் பண்ணும்போது கூட பெரிய உருளைக்கிழங்குக்கு சிறு உருளை கிடைக்காதவங்க பெரிய உருளைக்கிழங்குல கூட கட் பண்ணலாம். க்யூப்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி சைஸாக வந்துட்டு க்யூப்ஸ் கட் பண்ணி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் வந்துட்டு காஞ்சிடுச்சு,
கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன ஜீரகம், க்ரஷ் பண்ண கார்லிக், கொஞ்சம் கறிலி. இதை வந்துட்டு அந்த கலர் வந்து இந்த உளுந்து வந்து அந்த ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கப்புறம் ஆனியன், ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த பேபி பொட்டேட்டோ வந்துட்டு நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ரொம்ப குழஞ்சி போகாத அளவுக்கு, நார்மலாக கொஞ்சம் டெண்டராக இருக்கிற அளவுக்கு வேக வச்சா போதும். அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு தயார்படுத்திக்கலாம். இல்லை பேபி பொட்டேட்டோ கிடைக்காதவங்க, எனக்கு வந்துட்டு பேபி பொட்டேட்டோ தான் வேணும் அப்படின்னா, பிக் சைஸ் பொட்டேட்டோவில் நம்ம அந்த ஸ்கூப் எடுப்போம் பார்த்திங்களா, சின்னதாக வெஜிடபிள் கார்விங்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்னதாக அந்த பிக் சைஸ் பேபி பொட்டேட்டோவை பாயில் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூப்பால் வந்து ஸ்கூப்பரில் வச்சு ஸ்கூப் எடுக்கலாம். அப்படி கூட எடுத்து நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். கிடைச்சி சில பேர் வந்துட்டு அதுதான் வேணும்னுவாங்க, அடம் பிடிக்கும்போது அது இல்லை அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு இது மாதிரி வேணும்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அப்படி இல்லைன்னா பெரிய பொட்டேட்டோவிலேயே ஸ்கூப் எடுத்து அப்படியும் பண்ணி கொடுக்கலாம். இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர் பொட்டேட்டோவை அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கும். ஒரு ஹாஃப் டன், எப்பயுமே முழு உப்பு போடாமல் ஒரு ஹாஃப் டன்னில் போடுங்க. நம்ம திருப்பி மசாலா போடும்போது அதில் மேல் வந்து நமக்கு உப்பு தேவைப்படும் போது அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு சொல்லுவாங்க, வேக வச்சு தான் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேபி பொட்டேட்டோ புஷ்டியாக இருக்கணுன்றதுக்காகவே பேபி பொட்டேட்டோலாம் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. வெறும் பருப்பு, வேக வச்ச பருப்பு கூட பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிவிட்டு அதில் ரைஸை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பருப்பு பொட்டேட்டோ மேஷ்டு ரைஸ் கூட கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன பேபிக்கெலாம் வந்துட்டு ஊட்டி விடுவாங்க. அந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்க வந்துட்டு அப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. மதர் ஃபீட்லாம் ஊற்றிட்டு அப்போ தான் சாப்பாடு ஈஸியாக டைஜஸ் ஆகிறதுக்காக எல்லாமே மேஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரசசாதத்தில் இந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி போட்டு கொஞ்சம் தால் ஊற்றி நெய் ஊற்றி அந்த மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஃபீட் பண்ணலாம், அது அவங்களுக்கு வந்துட்டு டைஜஸ் ஆகும். டைஜஷன் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த பழத்தை வந்துட்டு எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுன்னு ஒரு இதே இல்லாமல் அவங்க வந்துட்டு அதை சாப்பிடுவாங்க. பழம் வந்து நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஃப்ரூட் சாலட் சாப்பிட்ற, ஐஸ்கிரீம் வித் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றன்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிடவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா பழம் அப்படின்றது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு பொருள். அந்த நீங்கள் ஃபுட்டு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த செரிமானன்றது கொஞ்சம் டிலேவாக இருக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகாது. அப்படின்னும்போது சாப்பிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மட்டன் பிரியாணியோ ஒரு சிக்கன் பிரியாணியோ சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றேன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு கடைசியாக சாப்பிட்றது பார்த்திங்கனா அந்த ஃப்ரூட் சாலட் தான் வந்துட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த உணவுக் குழலில் இருக்கிற வந்துட்டு அந்த மீட்டு வந்துட்டு செரிமானத்துக்கு டிலே ஆகும். இது செரிமானம் உடனே ஆனதுனால அது வந்து செரிமானம் ஆகாமல் உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு அது வந்து தீங்கு விளைவிக்கும். அதனால் ஒன்று ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு பிஃபோராக வந்துட்டு அந்த பழத்தை சாப்பிடுங்க. அதர்வைஸ் சாப்பிட்டு முடிச்சு ஒன் ஹவர் பிறகு அதை சாப்பிட்லாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு அந்த பழத்தை நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த பழம் வந்து நம்ம உடலில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே மலமாக வந்து வெளியேற்றும். அதனால தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க இப்போ டயட்டெலாம் இருக்கணும், உடம்பெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டயட்டிஷியன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆப்பிளாவது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எதுக்குன்னா இதுதான் ரீசன், மெயினாக உடலில் இருக்கிற காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி நிறையா குடிக்கணும். நிறையா தண்ணி குடிச்சிட்டு எது ஒரு பனானா சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலும் சரி என்ன ஃப்ரூட்ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற நச்சு பொருட்களை வந்து வெளியேறும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு, அடுத்தது லஞ்சு, பிரஞ்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டராக போயிட்டுருக்கும். டைஜஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஆர்டராக போகும். இப்போ பொட்டேட்டோ வந்துட்டு ரோஸ்ட் ஆகுது, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மசாலா போடலாம். லைட்டாக வந்துட்டு டர்மரிக் பவுடர் போடுங்க. மிளகா வந்துட்டு சிறு உருளைக்கு இந்த சிகப்பு மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகா வந்துட்டு க்ரஷ் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு அச்சியில் போட்டு க்ரஷ் பண்ணலாம்.
அப்படின்னா நம்ம ரெடிமேட் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு அந்த க்ரஷ் பண்ண மிளகா வந்து கிடைக்கும். இப்படி கிடைக்காதவங்க வந்துட்டு பேப்ரிக்கான்னு சொல்லிட்டு ரெடிமேடில் அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டும் இருக்கும், அது கூட நீங்கள் வந்துட்டு அதை பயன்படுத்தலாம். உப்பு வந்து தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பொட்டேட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்ணாமல் பிளாக் பெப்பர் க்ரஷ் பண்ண பெப்பர் கூட போட்டு சிறு உருளை வந்து மிளகு வறுவலாக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷும் கூட இது. இப்போ வந்துட்டு சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவல் வந்து தயாராகிருச்சு, அதை எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க. உருளை சிகப்பு மிளகாய் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் கொடுக்காமல் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ணுன்னா உடன் ஸ்கீவர்னு ஒன்று இருக்கும், நம்ம எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம வந்து குச்சி மாதிரி இருக்கும், சீவாங்குச்சி மாதிரி இருக்கும், அந்த உடன்லேயே வந்துட்டு இந்த மாதிரிக்கே வர்றது அது. இதில் வந்து அந்த பொட்டேட்டோ இல்லை அந்த ஸ்டிக்கில் வந்து அந்த பொட்டேட்டோ ஒரு ஒரு பொட்டேட்டோ இது ஏதாவது ஒரு கேரட்டோ இல்லை ஒரு டொமேட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு குக்கம்போரோ இடையில வச்சு கபாப் மாதிரி நீட்டாக வந்துட்டு ஒரு உடன் ஸ்கீவரில் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஸ்டிக்கு ஐஸ் சாப்பிட்ற மாதிரி, குச்சி ஐஸ் கோன் ஐஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்டிக்கை எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரு பிடிக்காத விஷயத்த கூட பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு டொமேட்டோ ஒரு புளிப்பாக இருக்கும்போது இது கொஞ்சம் ஆனியனுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பைசிக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு வந்துட்டு இந்த பொட்டேட்டோ வந்து நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ ஸ்லைஸ் சாப்பிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோக்கு வந்துட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸோட இந்த டொமேட்டோ சேர்த்து பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து கொஞ்சம் போட்டுட்டு வேணும்னா அவங்க வந்து ஸ்பைசி அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பைசி வந்துட்டு லெமனை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஸ்பைசி ரெடியூஸ். இங்கே வந்துட்டு அந்த சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவலை வந்துட்டு தயார்படுத்தி பார்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் ஒரு புதிய டிஷ்ஷோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் என்னை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இந்த உணவையும் உணவோடைய மருத்துவ குணத்தையும் மகத்துவத்தையும் சொல்கிறது நான் மட்டும் இல்லைங்க. இந்த மருத்துவ குணத்தை பற்றி நமக்கு வந்துட்டு விளக்குறதுக்கு டாக்டர் சுப்ரஜா வந்திருக்காங்க. ஹலோ டாக்டர். ஹலோ ஷெஃப், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் ஆஸ் எ ஷெஃப் வந்து ஐ ப்ரௌட் மை செல்ஃப். ஏன் அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெடிசின்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் ஆகாரத்துக்கு முன்னாடி ஆகாரத்துக்கு பின்னாடின்னு ஒன்று எழுதி கொடுப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பெருமையாக இருக்கும். டாக்டரே மெடிசின்ஸ் எழுதி கொடுத்தா கூட அந்த டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதும் அதை டீஆக்டிவேட் பண்ணுறதும் எங்களுடைய ஃபுட்டு கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து ஒரு ஃபுட்டையும் அதோடைய ஃபேக்ட் இம்பேக்டை பற்றி பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்துட்டு நிறைய வியாதிகளில், உடல் உபாதைகளில், உள்ள உபாதைகளில், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில், இதை மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய விதமாக பாதிப்புகளில் இருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எப்படி எந்த விதமான ஒரு ஃபார்முலா வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, இந்த இந்த மாதிரி ஒரு அருமையான டாபிக் சூஸ் பண்ணதுக்கு ஷெஃப் கவிதாவை நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். மருத்துவர்கள் சார்பாக உணவு வந்து உணவே மருந்து அப்படிங்கிறது பல காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த உணவில் என்னென்ன சத்துகள் இருக்கின்றது, அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கு. நிறைய வியாதிகள் வந்து எதனால் வருது அப்படின்னா இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு சில சாப்பாடுகளை ஜாஸ்தி சாப்பிட்றதுனாலையும் ஒரு சிலதை வந்து குறைச்சிக்கிறதுனாலையும் வியாதிகள் நமக்கு வெளிவருகின்றன. என்ன நம்ம வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அலோபதி, நிறைய மருத்துவ முறைகள் இருந்தாலும்
உணவு என்பது சராசரி மனிதன் தினமும் உட்கொள்கின்ற ஒரு ஒரு டெய்லி ப்ராசஸ். அது அதுல நம்ம என்னென்ன சாப்பிடலாம், நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்படி கேக்கிறத விட என்னென்ன சாப்பாடுல என்னென்ன இருக்கு, அதுல எதை அவங்க ஜாஸ்தியா எடுத்துக்கிறாங்க, எதை குறைத்து கொண்டார்கள் என்றால் அது வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்க வந்துட்டு உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இது இது சாப்பிடுன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் கூட அதுதான் சொல்லுவேன், எல்லாத்துலயுமே ஏதாவது உணவு பொருள் எடுத்துக்கிட்டாலே அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அது உணவு பொருள் பட்டியலே இடம்பெறுது இல்லைங்களா. சோ அதை வந்து நம்ம அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது அமிர்தமா இருந்தாலும் நம்ம வந்து அளவோட சாப்பிடணுன்றதுதான் நமக்கு வலியுறுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ரலா அனிமிக் அப்படின்ற விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. இப்ப ஷெஃப் நான் வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா என்னோட இது என் ஜாப் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தான். பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் பிரியப்பட்டு வருவோம் கிளம்பி. இங்கே வந்தோன்னா நம்ம ஒர்க்கு அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுன்றது ரொம்ப செலக்டட் டேஸாக போயிடுச்சு. ஜென்ரலாக நாட் ஓன்லி ஷெஃப், எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்துட்டு காலகட்டங்களில் பணத்துக்காக ஓடுறாங்க, பொருள் தேடி ஓடிட்டு இருக்கிறவங்க மத்தியில் குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க எடுத்துக்கிறதுங்கிறது எடுத்துக்கிறது ஒரு ஒரு விதமான விஷயம். ஒரு ஃபேமிலியில் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒய்ஃபு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மனைவிக்கு கணவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, காதலனுக்கு காதலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு விதமான இதாக இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க எப்படி அவங்க மைண்டை வந்து ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கலாம், இந்த ஃபுட்டை வந்துட்டு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு மைண்டு ரீஃப்ரெஷ் ஆகும். அனீமியா பொறுத்த மட்டும் ரொம்ப அயன் சத்து ரொம்ப ரிச்சாக இருக்கிறது வந்து டேட்ஸ். இது டேட்ஸ் வந்து இப்போ நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யூஷுவலா இப்ப நார்மலா எல்லாருமே எடுக்கலாம், பட் அதுல சர்க்கரை வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டேட்ஸை எந்த மூலியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும்னா டேட்ஸா ஒன்னு ரெண்டு பழமா எடுத்துக்கலாம், இல்ல அதை வந்து ஷெஃப் இன்னும் சொல்லுவாங்க வேற வேற டிஷஸ் மாதிரி பண்ணி, இப்போ பேரிச்சப்பழம் பாயசம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அதுல பேரிச்சம்பழமும் பாலும் சேரும் போது சர்க்கரையும் சேரும் போது அந்த பேரிச்சம்பழத்துல இருக்கிற அயன் சத்தை நிறைய உடல்ல வந்து ஏத்திக்கிற தன்மை வந்து அது பால் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்னென்ன சாப்பாடுகள் இதை தான் நாங்கள் வந்து மெயினாக டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன சாப்பாடு எடுக்கும் போது அது எந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுக்கும் போது அந்த சத்து வந்து உணவுல உடம்புல ஏறுறது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இன்னைக்கு நீங்க வந்துட்டு டாக்டர் சுப்ரஜா கிட்ட ஒரு நல்ல தகவலை வந்துட்டு சேகரிச்சிருப்பீங்க. இந்த கேள்வி நேரங்கள்லையும் நீங்க தகவல் தெரிஞ்சுக்கிற நேரங்களையும் யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றத எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு ஒரு புதிய தகவலோட டாக்டரோட உங்களை நான் சந்திக்கிறேன்.